Example 13 பார்க்கலாம். The cost price of 16 boxes of strawberry is equal to the selling price of 20 boxes of strawberries. Okay, இது என்னன்னு ஒரு 11 பாக்ஸ் ஸ்ட்ராபெரியை வாங்கும்போது ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல அந்த அமௌண்ட்டும், அதே வந்து 20 பாக்ஸ் விற்கும்போது ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கும்ல அந்த அமௌண்ட்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு கெயின் ஆயிருக்கா லாஸ் ஆயிருக்கான்ற பர்சன்டேஜ் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நோ புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்கல்ல, அது வேணும்னா எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அதில் என்ன மீன் பண்ணியிருக்காங்கன்றதை மட்டும் நான் கிளியராக நான் சொல்லிடுறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த ஸ்ட்ராபெரி அது இதுன்றத பதிலாக பென் மாதிரி நம்ம யோசிச்சுக்கலாம். இப்போது 16 பென் இருக்குது, ஓகேவா? இது வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஒரு பெரிய கடையிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்து 100 ரூபாய்க்கு இந்த கடைக்காரர் வாங்கியிருக்காரு. சரிங்களா? இந்த கடைக்காரர் வாங்கியிருக்காரு. அதே கடைக்காரர் கஸ்டமருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கஸ்டமர்னால் நம்ம போய் வாங்குறோம்ல அதுதான், ஸோ கஸ்டமருக்கு வந்து 20 பென்னாக விற்றுருக்காங்க அதே 100 ரூபாய்க்கு. புரியுதா? ஸோ 16 பென்னு 100 ரூபாய் போட்டு வாங்கியிருக்காரு, ஆனால் விற்கும்போது பார்த்தீங்கன்னா 20 பென்னு 100 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. ஸோ இது வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது லாஸ் தான், ஓகேவா? ஸோ அதே விலை போட்டு 16 பென் வாங்கியிருக்காங்க, அதே விலை தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு, ஆனால் என்ன 20 பென் விற்கும்போது கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு 4 பென்னு வந்து ஃப்ரீயாக கொடுத்த மாதிரி தான் நமக்கு இது மீனிங்கு. கரெக்டாக 16 பென்னுக்கு 100 ரூபாய் ஆயிருக்கு. ஸோ 20 பென்னுக்கும் அதே 100 ரூபாய் தான் ஆயிருக்குது. ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தான் இருக்குது. பென்னு மட்டும் நம்மக்கிட்டருந்து எத்தனை வந்ததுன்னு 16 பென்னு, ஆனால் போனது வந்து 20 பென்னாக இருக்குது. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன? 4. இந்த 4 வந்து நமக்கு லாஸு. கரெக்டாக புரிஞ்சுச்சா? ஸோ இதுதான் வந்து அந்த 3 ஸ்டெப்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டைரெக்டாக நான் இது என்ன லாஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ லாஸ் எப்படி எடுப்போம்? 20 - 16. ஸோ காஸ்ட் ப்ரைஸ்ன்றதுனால எக்ஸ்ன்னு சொல்லி எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ 20x - 16x = 4x கிடச்சிருக்கு, ஓகேவா? ஸோ லாஸ்ன்றது 4x இருக்குது. 4ன்றது அந்த பாக்ஸஸ்ஸு, ஸ்ட்ராபெரி பாக்ஸஸ்ஸு. எக்ஸ்ன்றது அமௌண்ட்டு, ஓகேங்களா? ஸோ 4 பாக்ஸோட அமௌண்ட்டு வந்து லாஸ் ஆகிருக்குன்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போது என்ன லாஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ அதோட பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்போ லாஸ், ஸோ லாஸ்ன்னு தெரிஞ்சிச்சு. அப்போது லாஸோட பர்சன்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லாஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் இன்டூ 100. சரிங்களா? ஸோ லாஸ் எவ்வளோ நமக்கு? 4x. இதில் வந்து காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸ் ரெண்டுமே எது நமக்கு கடைசியில் வந்து நிற்குது? வாங்கும்போது 16 இருந்தது, அது விட்டுருங்க. விற்கும்போது இருக்கிறது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கு. அப்போ ஹையஸ்ட்டு இது தானே இருக்குது. ஸோ இதுதான் வந்து 20x - 100. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா கிடச்சிரும். எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும், இதுவும் இதுவும் கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ், அண்ட் 5 100 பண்ணோன்னா 20. தெர்ஃபோர் எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ் ஆயிருக்கு? 20% வந்து அவங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் 14. த மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் அன் எல்இடி டியூப்லைட் வந்து 550 ரூபீஸ்ன்னு சொல்லி அதில் இருக்குது. அந்த கார்டு இருக்குள்ள அந்த விலை போட்டிருப்பாங்கல்ல அதில் இருக்குது. அண்ட் த ஷாப்கீப்பர் ஆஃபர்ஸ் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 8%. இப்போ அந்த ஷாப்கீப்பர் என்ன பண்ணுறாருன்னா 8% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அதில். அப்போது என்ன விலைக்கு அவர் விற்றுருப்பார் அந்த டியூப்லைட்டை அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த எல்இடி டியூப்லைட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 550. டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8% கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 8% வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் எப்படி தெரிஞ்சுக்கும்? டிஸ்கவுண்ட்டோட அமௌண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போது 8% எதுலேருந்து எடுப்போம்? இந்த 550 இருக்குல்ல மார்க்கெட் ப்ரைஸ், அதுலேருந்து தானே நம்ம எடுப்போம். ஸோ இதை கேன்சல் பண்ணி நம்ம பார்த்தோம்னா 2 டைம்ஸ் 5 டேபிளில் 11 டைம்ஸ், அண்ட் இது வந்து 4 டைம்ஸ். ஸோ 44 ரூபீஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். இப்போது என்ன செல்லிங் ப்ரைஸ்? செல்லிங் ப்ரைஸ் வந்து ஃபார்முலா நம்ம பார்த்துப்போம். இதில் வந்து மார்க்கெட் ப்ரைஸு மைனஸ் டிஸ்கவுண்ட்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஃபார்முலாஸை நீங்கள் ஒருத்தர் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸையும்
மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் அந்த அமௌண்ட் இருக்குல்ல அதையும் வந்து மைனஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸ். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, 515 மார்க் பண்ணியிருக்கு, டிஸ்கவுண்ட் 8% கொடுத்துருக்காங்க. அந்த 8%க்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 44 ரூபாய் வருது. ஸோ இதை மைனஸ் பண்ணோன்னா 506 ரூபீஸ் வருது. ஸோ இந்த டியூப்லைட் அவர் என்ன விலைக்கு விற்றுருக்காரு, கடைசியாக 506 ரூபீஸ்க்கு விற்றுருக்காரு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 15th. த ப்ரைஸ் ஆஃப் அ ரெயின் கோட் வாஸ் ஸ்லாஷ்டு ஃப்ரம் 1062 to 901 பை எ ஷாப்கீப்பர். அதாவது ஒரு ரெயின் கோட்டோட விலை வந்து 1060 ருபீஸ் இருந்தது, அதுலேருந்து 901க்கு அவர் குறைச்சிருக்காரு அந்த ஷாப்கீப்பர் வின்டர் சீசனில். எதுக்காகன்னா டு பூஸ்ட் த சேல், சேல் அதிகப்படுத்துறதுக்காக விலையை கம்மி பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இப்போது ஃபைண்ட் த ரேட் ஆஃப் டிஸ்கவுண்ட், எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கவுண்ட் ஃபஸ்ட் எவ்வளோ விலைன்றது தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதோட பர்சன்டேஜ் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டோட அமௌண்ட்டு எவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்க, ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ டிஸ்கவுண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸா. ஸோ மார்க் பண்ணியிருந்த அமௌண்ட் எவ்வளோ, 1600 ருபீ 60 மைனஸ் விற்றுது எவ்வளோக்கு விற்றுருக்காங்க, செல்லிங் ப்ரைஸ் என்ன, 901 ருபீஸ்க்கு. ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 159 இவ்வளோ வருது. ஸோ இவ்வளோ அமௌண்ட் வந்து குறைச்சிருக்காரு. ஸோ இதோட பர்சன்டேஜ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது டிஸ்கவுண்ட்டோட பர்சன்டேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தது ரெண்டுக்கும், 159 இருக்குது, டிவைடட் பை ஆரம்பத்தில் அது எவ்வளோவா இருந்தது, 1060 ருபீஸாக இருந்தது இன்ட்டு 100. எப்போவுமே வந்து ஏதோ ரெண்டு பொருளோட ரெண்டு அமௌண்ட்டோட டிஃப்ரென்ஸோட பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு டிவைடட் பை இந்த ஒரிஜினல் அமௌண்ட்டை போடணும், இன்ட்டு 100 பண்ணணும். அப்போ தான் பர்சன்டேஜ் கிடைக்கும் நமக்கு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15% கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இங்கே 0 கேன்சல் ஆகிடும். அண்ட் இது வந்து 2 டேபிளில் பண்ணும்போது 5 3, அண்ட் இது வந்து 5 டைம்ஸ் வரும். அண்ட் இதை பண்ணலாம், 53 × 3 டைம்ஸ் பண்ணோன்னா இது கிடைக்கும். அதாவது 53 × 3 பண்ணி பாருங்கள், 9 5 3 15 கிடைச்சிருச்சா? ஸோ 3 டைம்ஸா? ஸோ 5 3 டோட்டல் மல்டிப்ளை பண்ணோன்னா 15% கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸில்.